ratio of mini maximum and minimum intensities in interference pattern is 36:1. அதாவது மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் உள்ள ரேஷியோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதே மாதிரி மினிமம் இன்டென்சிட்டி ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டில் வந்து 36:1 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 36, அதே மாதிரி மினிமம் வந்து 1. வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் தி ஆம்பிட்யூட்ஸ் ஆஃப் தி டூ இன்டர்ஃபரிங் வேவ்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்டென்சிட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் தான் 36:1. அப்போ ஆம்பிட்யூட் ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏ1 பை ஏ2 கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்ஸிமம் ஆம்பிலிட்டுன்றது ஏஒன் ப்ளஸ் தட் இஸ் மேக்ஸிமம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு உங்களுக்கு ஏஒன் ப்ளஸ் ஏ2 ஹோல் ஸ்கொயர், ரெண்டு ஆம்பிலிட்டு சம்மோட ஸ்கொயர் ஆஃப் தி டூ ஆம்பிலிட்டு சம். ஓகேவா, அதே மாதிரி மினிமங்கிறது வந்து ரெண்டு ஆம்பிலிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்கொயர். அதுதான் ஐ மினிமம். ஐ மினிமம் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏஒன் மைனஸ் ஏ2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஐ மேக்ஸிமம் பை ஐ மினிமங்கிறது என்ன 36:1? இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் எடுக்கிறீங்க. ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும், மேலே ஸ்கொயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏஒன் ப்ளஸ் எட்டு வருமா, கீழே ஸ்கொயர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஒன் மைனஸ் எட்டு வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் எடுக்கும்போது 36√6 1√1. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி. ஓகேவா, இப்போ என்ன வரும், ஏஒன் ப்ளஸ் ஏ2 இன்ட்டு 1 சிக்வல் டு ஏஒன் மைனஸ் ஏ2 இன்ட்டு 6 வருமா, என்ன வரும், 6A1 மைனஸ் 6A2 வருமா. இங்கே ஒன்றரை மட்டும் போனால் ஏஒன் ப்ளஸ் 8 தான் வரும். அப்போ ரீக்ரூப் பண்ணிக்கலாம், அதாவது ஏ2 1 பக்கமும் ஏ1 1 பக்கமும். அப்போ 6A1 மைனஸ் ஏ1 ஈக்குவல் டு ஏ2 ப்ளஸ் 6A2 வரும். அப்போ 6A1 மைனஸ் ஏ1 5A1 வருமா, இங்கே ஏ2 ப்ளஸ் 6A2 7A2வா. அப்போ ஏ1 பை ஏ2 என்னதுலேருந்து 7/5 கிடைக்கும். ஆர் ஏஒன் ஈஸ்ட்டுங்கிறது ஏஒன் ஈஸ்ட்டு எட்டுங்கிறது 7:5. அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.